இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க ஆவலுடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் உடல் நலத்திற்கான ஆலோசனைகள், ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்திகள் மற்றும் காதிற்கினிய கீதங்கள். இவைகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய உலகில் வியாதிகளின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது. ஒவ்வொரு நாளும் பெயர் தெரியாத பல பல வியாதிகளால் மனிதர்கள் இறந்து வருவதை காண்கிறோம். இந்த சூழலில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உடல் நலத்தை குறித்த செய்தியை கேளுங்கள். அதற்கு முன் ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். மனமே 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 கலங்காதே நீ கலங்காதே, இந்த உலகத்தை நினைத்து நினைத்து வருந்தாதே நீ வருந்தாதே. கவலை போக்கிட ஒருவருந்து அவரிடம் சொல்லி மனம் திறந்து கண்ணீர் விட்டு அழுது வீடு கலங்காதே நீ கலங்காதே. அவரிடம் சொல்லி மனம் திறந்து அழுதிடு நீ அழுதிடு. மனமே 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 கலங்காதே நீ கலங்காதே, இந்த உலகத்தை நினைத்து நினைத்து வருந்தாதே நீ வருந்தாதே. கண்ணின் மணி போல் காத்திடுவார் கலங்காதே நீ கலங்காதே, உந்தன் கவலையை போக்கிடுவார் வருந்தாதே நீ வருந்தாதே. அகாரின் குரலை கேட்ட தேவன் உந்தன் குரலையும் கேட்டிடுவார், கண்ணீர் விட்டு அழுது வீடு கலங்காதே நீ கலங்காதே. அவரிடம் சொல்லி மனம் திறந்து அழுதிடு நீ அழுதிடு. மனமே 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 கலங்காதே நீ கலங்காதே, இந்த உலகத்தை நினைத்து நினைத்து வருந்தாதே நீ வருந்தாதே. உலகம் உன்னை தூற்றும் போது கலங்காதே நீ கலங்காதே, இயேசுநாதரை நினைத்து கொண்டு வருந்தாதே நீ வருந்தாதே. இரட்சகரை கொன்ற உலகம் இது உன்னையும் என்னையும் விட்டு விடுமோ, கண்ணீர் விட்டு அழுது வீடு கலங்காதே நீ கலங்காதே. அவரிடம் சொல்லி மனம் திறந்து அழுதிடு நீ அழுதிடு. மனமே 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 கலங்காதே நீ கலங்காதே, இந்த உலகத்தை நினைத்து நினைத்து வருந்தாதே நீ வருந்தாதே. நமது சுற்றுச்சூழலானது தூய்மையாயிருந்தால்தான் நமக்கு சுத்தமான காற்று கிடைக்கும். சுத்தமான காற்றை சுவாசித்து ஆரோக்கிய வாழ்வு வாழ முடியும். சுற்றுச்சூழல் பாதுகாக்கும் தாவரங்களை பயிரிட வேண்டும், பாதுகாக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். எருக்கஞ்செடி, நொச்சி, தும்பை செடி, நாணல் போன்ற தாவரங்கள் தானே வளர்ந்து
சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்றன. வேலிக்கால்களில் நாம் வைத்து வளர்க்கும் வேப்ப மரம், வெட்பாலை மரம், பூவரச மரம், ஆடாத்துடை, காட்டாமணி ஆகிய தாவரங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்றன. அருகம்புல், பெருமருந்து கொடி, அரச மரம், புங்கன் மரம் போன்றவை சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்றன. குறைந்த அளவில் அசுத்த காற்றை உள்வாங்கி அதிக அளவில் உயிர் வழியை வெளியிடுவது துளசி செடியாகும். எனவேதான் பழங்காலங்களில் ஒவ்வொரு வீடுகளிலும் துளசி மாடங்கள் வைத்து வழிபட்டு வந்தனர். தற்காலத்தில் பிருந்தாவனம் என்று அழைக்கப்படுகின்ற பகுதிகள் எல்லாம் முற்காலத்தில் துளசி செடிகள் அதிகம் வளர்ந்த இடமாகும். துளசி செடி, ஓமவல்லி செடி, திருநீற்று பச்சிலை செடி ஆகியன சுற்றுச்சூழலுக்கு நல்ல மணத்தை கொடுக்கின்றன. பாம்பு நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் மலைவேம்பு மரம், வசம்பு செடி, நாகமல்லி செடி ஆகியவற்றை வளர்க்க பாம்புகள் அப்பகுதியில் வசிக்காது, மக்கள் பயமின்றி வாழலாம். கூட்டம் கூடும் இடங்களில் மாவிலை தோரணங்கள் கட்டுதல் சிறந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பாகும். மாவிலைகளால் அப்பகுதியில் உள்ள அசுத்தமான காற்று தூய்மைப்படுத்தப்படுகின்றது. திறந்த வெளிகளில் வெள்ளை சிவப்பு பூ பூக்கும் நித்திய கல்யாணி செடிகள் வளர்ந்து வருகின்றன. மேலும் இத்தாவரம் பதியன் முறையில் எங்கும் எளிதில் வளரும். இத்தாவரங்கள் இல்லாத பகுதிகளில் நித்திய கல்யாணியை பயிர் செய்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். இறைச்சல் அதிகமுள்ள பகுதிகளில் நெட்டிலிங்க மரங்களை வளர்த்து அதிக அளவில் ஒலி காதுகளை தாக்காமல் தடுத்து கொள்ளலாம். 120 டெசிபலுக்கு மேல் சப்தத்தை நம் காதுகள் கேட்டால் காலப்போக்கில் நம் காதுகள் கேட்காமல் போகும் அபாயம் உள்ளது. விமான நிலையங்கள், ஆலைகள் போன்ற சப்தம் அதிகமுள்ள இடங்களில் இம்மரங்களை அதிகம் வளர்க்க வேண்டும். வீட்டின் நிலைப்படியின் மேல் மாவிலை கட்டி வைத்தல் சிறந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முறையாகும். சுற்றுச்சூழல் பாதுகாக்கும் தாவரங்கள் மருத்துவ குணங்கள் நிறைந்தவை. எனவே இத்தாவரங்களை வளர்ப்பது இரட்டிப்பு நன்மையாகும். வேப்பிலை நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்குகிறது. அரச மர காற்றை சுவாசிக்க ஞாபக சக்தி பெருகுகிறது. நொச்சி இலைகள் மூட்டு வலிக்கும். தும்பை செடி ஒரு பக்க தலைவலிக்கும், கருப்பை கட்டிக்கும், காச நோய்க்கும், நாய்க்கடிக்கும் மருந்தாக பயன்படுகிறது. நித்திய கல்யாணி புற்றுநோய்களுக்கும், ஆறாத புண்களுக்கும், யானைக்காலுக்கும், அதிக இரத்த கொதிப்புக்கும், துளசி சாறு, சீழுக்கும், மலைவேம்பு, கருப்பை கட்டிக்கும், பெண் மலடுக்கும், மாதவிடாய் வலிக்கும் மருந்தாக பயன்படுகின்றது. எருக்கன் கட்டிகளை கரைக்கவும், மறு, குஷ்டநோய், கால் ஆணி போன்ற நோய்களுக்கும் மருந்தாக பயன்படுகிறது. புங்கன் சொறி அல்லது சோரியாசிஸ் என்னும் தோல் நோய்க்கும், மகோதரம், வெண்குஷ்டம், முடி உதிர்தலுக்கும் அற்புத மருந்தாகும். ஓமவல்லி இருதய கோளாறுகளுக்கும், சளித்தொல்லை கக்குவான் இருமல்களுக்கும், ஆடாத்துடை காச நோய்க்கும், அதிக உடல் எடை, அதிக இரத்த கொதிப்பு, சளியல் இரத்தம், சிலந்திக்கடி, கை கால் காய்ப்பு ஆகியவற்றிற்கும் சிறந்த மருந்தாகும். எனவே சுற்றுச்சூழல் பாதுகாத்து மக்கள் நலம் காப்போம், சுக வாழ்வு வாழ்வோம். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இன்றைய வாழ்க்கை பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்புகிறீர்களா? சத்திய வசனத்தை கேளுங்கள். இன்றைய செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் வழங்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக உங்களுக்காக ஒரு இனிய பாடல் வருகிறது, கேளுங்கள். வருவா மகிமையான
இயேசு நியாயம் தீர்ப்பா, நியாயத்திற்கு நாம் யாரும் அறிவதில்லை. எழுந்திருந்து நாம் காத்திருப்போம், நியாயத்திற்கு நாம் யாரும் அறிவதில்லை. விழித்திருந்து நாம் காத்திருப்போம், மேகங்களுடன் இயேசு வருவார். மகிமையான இயேசு நியாயம் தீர்ப்பார், நியாயத்திற்கு நாம் யாரும் அறிவதில்லை. விழித்திருந்து நாம் காத்திருப்போம், விழித்திருந்து நாம் காத்திருப்போம். வருவார் மகிமையான இயேசு நியாயம் தீர்ப்பார், நியாயத்திற்கு நாம் யாரும் அறிவதில்லை. விழித்திருந்து நாம் காத்திருப்போம், நியாயத்திற்கு நாம் யாரும் அறிவதில்லை. விழித்திருந்து நாம் காத்திருப்போம், மேகங்களுடன் இயேசு வருவார். மகிமையான இயேசு நியாயம் தீர்ப்பார், நியாயத்திற்கு நாம் யாரும் அறிவதில்லை. விழித்திருந்து நாம் காத்திருப்போம், விழித்திருந்து நாம் காத்திருப்போம். அழைக்கிறாரே, பாவத்தை விட்டு நாம் விலகிடுவோம். பரலோகத்திற்கு நாம் சென்றடைய பரிசுத்த வாழ்வில் வாழ்ந்திடுவோம். பரலோகத்திற்கு நாம் சென்றடைய பரிசுத்த வாழ்வில் நாம் வாழ்ந்திடுவோம். மேகங்களுடன் இயேசு வருவார், மகிமையான இயேசு நியாயம் தீர்ப்பார். நியாயத்திற்கு நாம் யாரும் அறிவதில்லை. விழித்திருந்து நாம் காத்திருப்போம், விழித்திருந்து நாம் காத்திருப்போம். கற்பனை நம் உள்ளத்தில் வைத்து கரைப்படாமல் நாம் சென்றிடுவோம். துன்பம் தொல்லைகள் நம் நம்மோடு வருமே, இயேசுவானவர் என்றும் தாங்கிடுவார். துன்பம் தொல்லைகள் நம் நம்மோடு வருமே, இயேசுவானவர் என்றும் தாங்கிடுவார். மேகங்களுடன் இயேசு வருவார், மகிமையான இயேசு நியாயம் தீர்ப்பார். நியாயத்திற்கு நாம் யாரும் அறிவதில்லை. விழித்திருந்து நாம் காத்திருப்போம், விழித்திருந்து நாம் காத்திருப்போம். விழித்திருந்து கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்களோடு கூட தேவ வார்த்தையை அட்வெந்த் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:4 வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் பெருமூச்சு விட்டழுகிற மனுஷரின் நெற்றுகளில் அடையாளம் போடு என்றார். என்ன நேயர்களே, கேள்விப்படாத வித்தியாசமான வசனமாக இருக்கிறதே என்று எண்ணுகிறீர்களா? இல்லை, ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து
தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கக்கூடிய புருஷனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையான வார்த்தைகள்தான் இவைகள். பெருமூச்சு விட்டழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளமிட்டு நியாய தீர்ப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதே இந்த கட்டளை. இன்றைய உலகில் தீவிரவாதம் ஓங்கி நிற்கிறது, பாதுகாப்பு இல்லை. நம்முடைய உயிருக்கு ஒரு மதிப்பில்லாமல் போய்விட்டது. எங்கும் விபச்சாரமும் கொலையும் என்கின்ற செய்திகளைத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இரவில் மாத்திரமல்ல, பகலில் கூட சுதந்திரமாக நடமாட முடியாத சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையானது ஒரு மதிப்பில்லாத வாழ்க்கையாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்மை மீட்க வேண்டும் என்பதற்காக இயேசு அதற்கு விலை கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவன் நம்முடைய ஜீவன் அல்ல. இயேசு அவருடைய இரத்தத்தின் மூலமாக கிரயம் கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார். நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஆண்டவரை நம்முடைய பாதுகாவலராக நாம் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். அவருடைய பாதுகாப்பில் இருக்கும் பொழுது நாம் பத்திரமாக இருக்க முடியும். சரி, நாம் பத்திரமாக இருக்கலாம், மற்றவர்களை குறித்து நினைத்து பார்த்தீர்களா? நாட்டில் சகல வகையான அருவறுப்புகள் நடந்தேறாதபடி பெருமூச்சு விட்டு அழுது நாட்டின் மக்களுக்காக ஆத்தும இரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? நேயர்களே, இன்று பாரத்தோடு ஜெபிக்கிறவர்கள் ஒரு சிலர்தான். சீனாய் மலையின் உச்சிக்கு சென்று நியாயப்பிரமாண சாட்சி பலகைகளை மோசே வாங்கி வருவதற்குள் இஸ்ரவேல் மக்கள் ஆரோனிடம் தங்கள் வழிபடுவதற்கு தெய்வத்தை உண்டு பண்ணி தர சொன்னார்கள். பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்தார்கள். இஸ்ரவேலருடைய ஆடல் பாடலை கேட்ட மோசே அருமையான ஒரு மன்றாட்டு ஜபம் செய்தாரே. யாத்ராகும் 32 அதிகாரத்தில் அந்த ஜபத்தை வாசிக்கலாம். 2 வசனங்களை மாத்திரம் நான் அதிலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். யாத்ராகமம் 32 அதிகாரம் 31 மற்றும் 32 வசனம். தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கிப் போடும். பிரியமானவர்களே, என்ன ஒரு மன்றாட்டு ஜபம்! இங்கு மோசே வேதனை நிறைந்த ஒரு மன்றாட்டை ஏறெடுக்கிறார். தேவனுடைய புஸ்தகத்தில் மோசே தன்னுடைய பெயர் இருந்ததாக திட்டவட்டமாக தேவனிடம் பேசினாரே. தன்னுடைய இஸ்ரவேல் மக்களுக்காக அவர்கள் மன்னிப்பை பெற வேண்டும் என்பதற்காக ஜெபித்தாரே. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் அப்படியாக தேவனிடம் கூற முடியுமா? நமது இருதயத்தையும் ஆத்மாவையும் சோதித்து பார்க்க வேண்டிய சமயம் இது. உலகை சுற்றியிருக்கும் அந்தகாரக் கிரியைகள் அழியும் மட்டும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு வர இருக்கும் அழிவை எண்ணி கதறி ஜெபிப்போமா? நமது நெற்றிகளில் அடையாளம் இடப்படும் வரை ஆத்ம பாரத்தோடு ஜெபிப்போமா? வேத புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கும் தானியேல், பவுல் அப்போஸ்தலன் போன்ற பக்தர்கள் தங்களுடைய மன்றாட்டு ஜெபத்தால் தேவனை அசைய செய்தார்களே. இன்றே ஜெபிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியதைப் போன்று, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து கிரயம் கொடுத்திருக்கிறாரே, அந்த கிரயத்தை குறித்த அறிவு மற்றவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக, அநேக இரட்சகரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிப்போமா? பேதுரு சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக அந்த செய்தி அநேகருக்கு செல்லும்படியாய் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் ஜெபிப்போம்,
நமக்காக மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதமே ஆசீர்வாதம்தான். இப்பொழுதும் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாப்பில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு ஆண்டவரே இம்மட்டுமாக ஜீவன் சுகத்தை கொடுத்து வழிநடத்தி வருகிறீரே, அதற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவர், ஏதோ உம்மை அறியாத எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படியாய், கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கிருபை செய்தல்லும் ஆண்டவரே. அவர்களும் மீட்டுக் கொள்ளும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய மீட்பில் பங்கு பெறும்படியாய் நீர் அவர்களை அழைத்து உம்முடைய மந்தையில் சேர்த்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தல்லும் எங்களை தாழ்த்தி முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிலைத்து நிற்கும்படியான பெலத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தருளும். நீரே தேவன் என்பதை உணர்ந்து கடைசி மட்டுமாக ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சியாய் வாழ்ந்து ஜீவிக்கத்தக்கதான பெலத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தரல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை என்றும் துதியுங்கள். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்மையில் நம்மை நினைத்தவரை என்றும் துதியுங்கள். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை என்றும் துதியுங்கள். தாகம் தீர்க்கும் ஜீவத்தண்ணீர் இயேசுவை துதியுங்கள். நம் தாகம் தீர்க்கும் ஜீவத்தண்ணீர் இயேசுவை துதியுங்கள். தாயின் கருவிலே நம்மை பிரித்தெடுத்த தேவனை துதியுங்கள். கருவிலே நம்மை பிரித்தெடுத்த தேவனை துதியுங்கள். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை என்றும் துதியுங்கள். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை என்றும் துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள். கண்ணியில் கால்கள் சிக்காமல் காப்பவரை துதியுங்கள். கண்ணியில் கால்கள் சிக்காமல் காப்பவரை துதியுங்கள். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை என்றும் துதியுங்கள். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை என்றும் துதியுங்கள்.
நமக்காய் ஜீவனை தந்தவரை நன்றியுடன் துதியுங்கள். நமக்காய் ஜீவனை தந்தவரை நன்றியுடன் துதியுங்கள். நமக்காய் பரிந்து பேசுகின்ற இயேசுவை துதியுங்கள். நமக்காய் பரிந்து பேசுகின்ற இயேசுவை துதியுங்கள். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை என்றும் துதியுங்கள். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை என்றும் துதியுங்கள். அடிமை நம்மை மீட்டு கொண்ட நம் ஆண்டவரை துதியுங்கள். அடிமை நம்மை மீட்டு கொண்ட நம் ஆண்டவரை துதியுங்கள். கண்மலை மேல் நம்மை நிற்க செய்த தேவனை துதியுங்கள். கண்மலை மேல் நம்மை நிற்க செய்த தேவனை துதியுங்கள். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை என்றும் துதியுங்கள். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்மையில் எங்களுடைய இன்றைய ஒலிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்களது முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா.